பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்க கான்ட்ரவர்சிஸோட ஆரம்பிக்குது. முக்கியமா இந்தியா வந்து சீட்டிங் பண்றாங்க, அதாவது இந்தியா வந்து பிச்சை வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா மாத்தி வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அது கரெக்டா தப்பானும் பார்க்கலாம். அண்ட் நம்ம ஆஷ்னாவோட டூப்ளிகேட் காப்பி ஒருத்தர் இருக்காருல, அவர் வந்து ஆஸ்திரேலியா நெட்ஸ்ல பவுலிங் போடுறப்போ ஒரு சம்பவம் செஞ்சிருக்காரு. சோ அதுவும் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிச்சில் நடக்கிற ஊழலை பற்றி பார்த்துடலாம். ஸோ நேற்று நாக்பூரில் வந்து மேட்சோட பிச்சு வந்து வெளியே எல்லாரும் ஜெர்னலிஸ்ட் எல்லாரும் எடுத்து போடுறாங்க. அந்த பிச்சு பார்க்க நார்மலாக ஆடுற ஒரு பிச்சு மாதிரி தெரியல, பிகாஸ் ஒரு மாதிரி நடுவில் மட்டும் ஒரு மாதிரி ஷேடடாக இருக்கு. அந்த ஷேடு வந்து என்னன்னா அங்கே மட்டும் வாட்டர் பண்ணியிருக்காங்க, அண்ட் அதுலேயும் லைட்டாக கிராஸும் இருக்கு. அண்ட் அந்த சர்க்கிள் மார்க்ஸ் இருக்கு பாருங்க, அங்கே மட்டும் அவங்க வந்து கிராஸையும் வெட்டி எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல எந்த வாட்டரும் அவங்க வந்து போடலை. இதனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ரைட் ஹேண்டருக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் ரைட் ஹேண்டர் நிற்க வச்சா ரெண்டு ஹேண்டில் இருந்து ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து ஈவனா இருக்கு பிச்சு வந்து பார்க்க, லைக் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதே இது லெப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டா நீங்களே பார்க்கலாம், ரெண்டு எண்ட்லயும் அவங்களுக்கு வேற வேற மாதிரி. இன்கேஸ் பால் வந்து அந்த கிராஸா இல்லாத இடத்துல குத்தி ஸ்பின் எல்லாம் ஆச்சுன்னா சர மாதிரி ஆகும். சோ லெப்ட் ஹேண்டர் வந்து கண்டிப்பா இந்த பிச்சில வந்து ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுல என்ன இருக்கு, ரெண்டு டீம்லயும் லெப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்கல்ல அப்படின்னு நம்ம சொன்னா, எஸ் ரெண்டு டீம்லயும் இருக்காங்க. ஆனா ஆஸ்திரேலியால வந்து அஞ்சு பேர் லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க டாப் எயிட்ல. நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே பேர் தான் லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இது தப்பா ரைட்டா உண்மையிலேயே இது சீட்டிங்கா அப்படின்னு கேட்டா, எஸ் இந்தியன் பிச்சர்ஸ்னாவே அதோட ஸ்பெஷல் போட்டேன் அஞ்சாறு வாட்டினாச்சும் ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டை வந்து எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆஷ்னாவோட டூப்ளிகேட் காப்பியே சொல்லியிருக்காரு. ஆஷ்னாவோட டூப்பே அப்ப ஸ்டீவ் ஸ்மித்துக்கு இப்படி குறைச்சல் கொடுத்திருக்காருன்னா அப்ப ஆஷ்னா என்ன பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சரி கைஸ், நாளைக்கு டே ஒன்ல யார் ஹையஸ்ட் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ ரொம்ப நாள் ஆச்சு இந்தியன் டீமை பத்தி பேசி, சோ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சோ அதனாலதான் அண்ட் அந்த பிச்சில் நடந்த ஊழலை பத்தி உங்களோட கருத்து அதையும் சொல்லிருங்க. அண்ட் இன்னும் வேணும் உங்களை பாக்குறேன், இன்னும் ஒரு லைக் கூட லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.